ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீலாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, முடக்கற்றான் கீரை தோசை. இந்த கீரை பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று. வேலியில் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு முளைச்சி வந்திருக்கும். இப்போ இந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வறுத்து சாப்பிடும் பொழுது ரொம்ப கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு இப்போ இந்த தோசை மாவோட கலந்து தோசை சுடும் பொழுது ஒரு சிறு கசப்பு கூட வராது. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கலந்து இந்தளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தோசை மாவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அது கூட கலந்துக்கலாம். இப்படி கலந்து தோசை சுடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தோசையில் ஒரு சிறு கசப்பு கூட வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா முட்டி வலி, இந்த கைகால் வலி, இந்த வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது இது நம்ம உடம்பில் வரக்கூடிய அந்த முட்டி வலி எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவும் போல் நார்மல் தோசை மாதிரி தான் இருந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. பாருங்கள், அது பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரௌனிஷாக பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தோசை லைட்டாக மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகிருந்தது, டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நம்மளுடைய கிறிஸ்பியான முடக்கற்றான்கிற தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது, பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லீலாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.